சசிகலா இப்போ அவங்களுடைய இந்த விஷயம் எம்ஜிஆருடன் பேசியது, ராமபுரம் தோட்டத்துக்கு போயிட்டு பேசினது, அரசியல் நிகழ்வுகள் பற்றி பேசியதெல்லாம் கூட அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்த வரலாறுலாம் தொண்டர்கள் மத்தியில எப்படி அது வந்து அலையா மாறுமா, ஒரு கிரௌட் ஃபில்லரா மாறுவாங்களா? அதான் சீயிங் இஸ் பிலீவிங். அதைத்தான் சசிகலா வந்து திரட்டி தன்னோட வாக்கு பலத்தை நிரூபிக்கணும். அவங்க இபிஎஸ் ஓபிஎஸோட க்ரௌட் பில்லிங் கெப்பாசிட்டி உள்ளவங்க தான், அவங்க மேலே சிம்பதி இருக்குது. ஜெயலலிதாவுக்கு தோழி எல்லாமே நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இது அவங்க எந்த அளவுக்கு வாக்கு பலமாக மாற்றுறாங்கங்கிறது தான் கொஸ்டின். கண்டிப்பாக இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்கள அதிமுகவுக்குள்ளே சேர்க்கவே மாட்டாங்க, 100%க்கு 100% சேர்க்கவே மாட்டாங்க. ஏற்கனவே அவங்க இல்லைங்கிறத சொல்லிட்டாங்க. அவங்க இல்லாமல் தான் சட்டமன்ற தேர்தலையும் சந்தித்தாங்க, மீண்டும் அவங்க இல்லைங்கிற கருத்தை தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதிமுகவுக்குள்ள அவங்களுக்கு ரீஎன்ட்ரி இல்லை. அதிமுகவுக்குள்ள அவங்கள இபிஎஸ் ஓபிஎஸ் கட்சியாட்டு மாறிட்டு அவங்க தான் அதுக்கு உரிமை. அவங்க தான் இன்னைக்கு யாருக்கு கார்பரேஷன் எலெக்ஷனில் யார் ரெட்டலையில் நிற்கணுங்கிறத முடிவு பண்ணுறதே இபிஎஸ் ஓபிஎஸ் தான். அந்த உரிமை அவங்களே தான் ஃபுல்லாக வச்சுக்கிடுவாங்க. ஸோ அதிமுகங்கிறது வந்து அதிமுக சென்டிமெண்ட்டு, அதிமுக தொண்டர்கள், அதிமுக வாக்காளர்கள் தான் சசிகலாவுக்கு ஆதரவு வளையமாட்டு எந்த அளவுக்கோ வரலாம், அது சிறுசோ பெருசோ எப்படியும் வரலாம்.